ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இணையான யூசுட்டுக்கார் ரிவ்யூஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கண்டிஷனில் மஹேந்திரா சைலோ பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த வாகனத்தை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வாகனம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. நீ பார்த்துட்டு இருக்க வைக்கலாம் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா சைலோ 2018 மாடலுங்க. அந்த வாகனம் வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிளுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த வாகனத்துடைய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் வெஹிக்கிள் தான். இந்த வாகனம் இதுவரைக்கும் டோட்டலாக ரன் இருக்கக்கூடிய கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வெறும் 29,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் ரன் இருக்குது. வாகனத்துடைய இன்ஜினோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க. கார் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் பண்ண வண்டி தான். வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வாகனத்துடைய பெயிண்டிங்கோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிளில் பெயிண்டிங் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க. பெயிண்டிங்கில் எந்த ஒரு கிராச்சஸ் டேமேஜ் எதுவுமே கிடையாது. வாகனத்தில் பாடி கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வாகனத்துடைய டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிளில் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா 90% வரைக்கும் ஓகே அப்படிங்கிற சொல்லலாம். இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா TN 58 CQ 0747 அப்படிங்கிறது தான் இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா மதுரையில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வெஹிக்கிள் தான். வாகனத்தில் ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது. இந்த மஹேந்திரா சைலோ பார்த்தீங்கன்னா E4 வேரியண்ட்டுங்க. 2.2 MHK இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க, டீசல் இன்ஜின். 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துருங்க உங்களுக்கு. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா 4 உண்டும் பார்த்தீங்கன்னா பவர் உண்டா வந்துடும். சென்ட்ரல் லாக் சிஸ்டம் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. ஏசி வந்து நல்லா கூலிங் எஃபெக்ட் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வாகனத்துக்கு எஃப்சி இன்சூரன்ஸை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிளுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ஆல் பேப்பர் பார்த்தீங்கன்னா கரண்டில் தான் இருக்குது உங்களுக்கு. ஏபிஎஸ் பிரேக் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. இந்த வாகனத்துக்கு சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஏர் பேக் வந்துடும் உங்களுக்கு. வாகனத்தில் உங்களுக்கு ஆடியோ கேந்திரக்குறையம் இருக்குது. ஆடியோ சிஸ்டம் வந்து அவைலபிள் இருக்குது. இது மூலமாக நீங்கள் AM/FM USB போட்டு மூலமாக மொபைல் ஃபோனையும் டேட்டா ஆடியோ கனெக்ட் பண்ணிக்கலாங்க. மினி எல்இடி டிஸ்பிளே டிவி பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ரிவல்ஸ் கேமரா அவைலபிள் இருக்குதுங்க. இந்த வாகனத்தை நீங்கள் வாங்க பொருளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வாகனத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் ஃபினான்ஸ் ஆஃபர் வந்து அவைலபிள் இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பழைய வாகனம் இருந்தாலும் அதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த வாகனத்தை பை பண்ணிக்கலாம். இந்த வாகனத்தை பற்றி மேலும் அது விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கில் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த வாகனத்தின் புகைப்படங்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றும் வாகனத்தை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய டேரக்ட் காண்டாக்ட் நம்பரும் அங்கே தாங்க இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9,50,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாதுங்க, நெகசபிள் ரேட்டு தாங்க. நேரில் போய் பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்டில் இருக்குது. எதுக்காக வீடியோட லிங்க் கிளிக் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தின் புகைப்படங்கள் மற்றும் வாகனத்துடைய காண்டாக்ட் நம்பர் அங்கே தான் இருக்குது. இந்த வாகனம் சேல் ஆகிட்டாலும் சரி, இதே மாதிரி வாகனங்கள் பார்த்தீங்கன்னா வேறு வண்டி எதுவும் இருந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கிளியுடைய லிங்கை வந்து கிளிக் பண்ணி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாகனங்களை நீங்கள் விற்பனை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய வாகனங்களாக நம்முடைய வீடியோ வகை எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.